வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்ப நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் 2019 யூனிட் 4 ஜியாமெட்ரி எக்ஸசைஸ் நம்பர் 4.4, அதுல சம் நம்பர் 11. வாங்க சம் பார்க்கலாம். சோ 11th சம் பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் ஃபிகர் ஒன்னு கொடுத்துருக்காங்க. சோ என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாப்போம். An artist has created a triangular stained glass window and has to one strip of small length left before completing the window. She needs to figure out the length of left out portion based on the lengths of the other sides as shown in the figure. So அதுல வந்து இந்த figures அப்படியே join பண்ணிருக்காங்க ஒரு window fix பண்றதுக்கு. லெஃப்ட் அவுட் போர்ஷன் அப்படிங்கிறது இந்த BF அப்படிங்கிறது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. க்வெஸ்சன் ஒரு தமிழில் பார்ப்போம். படத்தில் உள்ளவாறு ஒரு முக்கோண வடிவ கண்ணாடி ஜன்னலை முழுமையாக உருவாக்க ஒரு சிறிய கண்ணாடி துண்டு ஒரு கலை நிபுணருக்கு தேவைப்படும். மற்ற கண்ணாடி துண்டுகளின் நீளங்களை பொறுத்து அவருக்கு தேவையான கண்ணாடி துண்டின் நீளத்தை கணக்கிடவும். ஸோ உங்களுக்கு படம் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் BF அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கொடுக்கல, மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க லென்த்து. ஸோ இதை அப்படியே ரஃப் ஃபிகரை நம்ம ட்ரா பண்ணிக்கோம். ட்ரா பண்ணோம்னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிளில் ABC ஆக்சுவலாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம நேம் கொடுக்கணும். இவங்க கிளாக் வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருவாங்களோ அப்படியே எடுத்துக்கும். ஸோ ABC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் ஏடி BE அண்டு CF இந்த 3 லைன்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ 3 லைன்ஸ் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்கரண்ட் லைன்ஸ்ன்னு பேர். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு பேர். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சியாஸ் தீரம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு சம்மில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சியாஸ் தீரத்தின்படி என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஒரு ட்ரையாங்கிளில் இருந்துச்சுன்னா, ஸோ இதுதான் கான்செப்ட், AE/EC இன்ட்டு CD/DB இன்ட்டு BF/FA ஈக்குவல் டு 1. அதுதான் சியாஸ் தீரம் சொல்லுது. ஸோ அந்த கான்செப்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கிவன் ஃபிகர்லேருந்து கிவன் மெஷர்மெண்ட்ஸை அப்படியே எழுதிக்கிறோம். இதில் BF மட்டும் என்னன்னு தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை வந்து எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ABC ஏடி BE அண்ட் CF ஆர் கன்கரண்ட் லைன்ஸ். ஸோ இப்போ தான் சொன்ன கன்கரண்ட் லைன்ஸ் பை சிவாஸ் தீரம் AE/EC இன்ட்டு CD/DB இன்ட்டு BF/FA ஈக்குவல் டு 1. ஸோ இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் இது. ஸோ நான் சொன்ன ஆர்டரில் அப்படியே செக் பண்ணுங்கள், அப்படியே இன்ட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டிங்கனாக்கா ஈக்குவல் டு 1 போட்டால் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு சிம்பிளான செம்மு. ஸோ அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 3/4 இன்ட்டு 10/3 இன்ட்டு இது க்வெஸ்சன் மார்க் X/5 ஓகேங்களா. அதாவது 3/4 இன்ட்டு 10/3 இன்ட்டு X/5 ஈக்குவல் டு 1. ஸோ அதை அப்படியே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்க, இதுக்காக ஃபார்முலாலாம் தனியாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 3/4 இன்ட்டு 10/3 இன்ட்டு X/5 ஈக்குவல் டு 1. ஸோ படம் பார்த்து கதை சொல்லுதான், படத்தை பார்த்து அப்படியே எழுதிங்க. இதை அப்படியே சிம்ப்ளை பண்ணுங்க. 5 டேபிளில் இங்கே 2 டைம்ஸ் வரும், அந்த 2 இந்த 4 டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும், 3 கேன்சல். ஸோ இது X/2 மட்டும் தான் இருக்கும். X/2 ஈக்குவல் டு 1, பை 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க இன்ட்டு 2 மாறிடும். ஸோ X ஈக்குவல் டு 2. அப்போ BF ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மட்டும் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.